ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்க போது, ஏன்னா இது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஏலகிரி தான் இருக்குது. ரொம்பவும் அற்புதமான ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் ஏர்பெண்ட்லாம் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கும் அங்கே போகும்போதே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் சொல்லலாம். ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸு, பார்க்கு, இது மாதிரி ஏகப்பட்டது அங்கே இருக்கும். ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நாலாவது இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏற்காடு தான் இருக்குது. அது சொல்ல வேணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏற்காடு ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு இடமும் அவ்வளோ டீ தோட்டமோ, ஏலக்காய், இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நீங்கள் ஆனால் தாராளமாக ட்ரை பண்ண பார்க்கலாம். அது நம்ம சேனலில் நாலாவது இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணாவது இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் இருக்குது. கொடைக்கானல் சொல்லவே வேணாம். அங்கே போகிற இடம்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். போகிற இடம்லாம் வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோவும் அற்புதமான ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். சீசன் டைம்லேயும் போகலாம், சீசன் இல்லாத டைம்லேயும் போகலாம். அவ்வளோவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம கொடைக்கானல். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் யாரா போயிருந்தீங்க அந்த இடத்த பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளேஸ் கொடைக்கானல் அதுதான். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய ரெண்டாவது இடத்துல எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா வால்பாறை தான் இருக்குது. வால்பாறையை பற்றி நீங்கள் சொல்ல வேணாம், போய் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ பெண்டு இருக்கும், ஏர் பெண்ட் நிறையா இருக்கும். ரொம்பவும் சூப்பரான ஒரு பயணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போனால் இன்னமும் சூப்பராக இருக்கும். காரில் போனாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த இடமே அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸு. அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸு, அதேமாதிரி சின்ன சின்ன பார்க்கு, இதேமாதிரி ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே வால்பாறைக்கு போகிறேன்னா சீசன் டைமில் போகும் ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். இப்போ நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஊட்டி தான். ஊட்டின்னா உங்களுக்கு சொல்ல வேணாம், நீங்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பீங்க. அந்த இடத்துக்கு நம்ம சீசன் டைமில் தான் போகணும் அவசியம் இல்லை. சீசன் இல்லாத டைம்லேயும் போனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் காலையில் ஒரு 7-8 அங்கே பார்த்தோன்னா சூரியனை பார்க்கவே முடியாது. அவ்வளோவும் மேகம் மிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தா ஊட்டி தான் சொல்லலாம். அவ்வளோ பிளேஸ் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. அந்த சரௌண்டிங்கில் சுற்றி பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வெயிலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 12 மேலே தான் அங்கே வெயிலே பார்க்க முடியும். அவ்வளோவும் நேச்சுரலான ஒரு பிளேஸ். அதனால தான் அது நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் இடத்துல இன்னமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோங்கள் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. பெல் பட்டனி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம்.